அண்மை செய்தி, போக்குவரத்து விதி மீறல்களுக்கான அபராதத்தை அதிகரித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைந்திருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, விவரங்கள். தமிழகத்தில் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு விதிக்கப்படக்கூடிய அபராதத்தை அதிகரித்து தமிழக அரசானது அக்டோபர் 19ஆம் தேதி பிறப்பித்தது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி மதுரையைச் சேர்ந்த ஜலாலுதீன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், போக்குவரத்து விதிமுறைகளுக்கு விதிக்கப்படக்கூடிய அபராதத்தை பல மடங்கு அதிகரித்ததன் மூலமாக தினக்கூலிகள் மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் பிற பயணிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலைகளுடைய நிலைமை, போக்குவரத்து நெரிசல், இயந்திர கோளாறு மற்றும் கவனக்குறைவுடன் வாகனம் இயக்குவது, குடிபோதைகள் வாகனம் இயக்குவது ஆகியவை சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணிகளாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய மனுதாரர் அவர்கள், அபராத தொகையை அதிகரித்துள்ளதன் மூலமாக அதனை அமல்படுத்துவதற்கு காவல்துறையினர் அப்பாவி மக்களை துன்புறுத்தியதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் அபராத தொகையை உயர்த்தும் முன்னர் பொதுமக்களுக்கு அரசு முறையான சாலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த பொதுநல மனுவில் தெரிவிக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த பொதுநல மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதியரசரான ராஜா மற்றும் நீதியரசர் கிருஷ்ணன்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனுதாரர் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு விசாரணையானது தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சையத், போக்குவரத்து விதி மீறல்களுக்கான அபராதத்தை அதிகரித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். அதன் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.